ஓம் ஸ்ரீகாந்தத்ருகிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்த்யாதயஹ ப்ராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத் கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞ வபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கித முத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ததசே நமஸ்ததசஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோ திவே நம பிருதிவ்யே நமஹ. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். சத்யசந்தா அப்படின்னு அம்பாளுக்கு பேர். சாம்ராஜ்யதாயினி சத்யசந்தா சாகரமேகலா. இந்த சத்யசந்தாங்கிறது என்ன அப்படின்னா, சத்தியம்னா உண்மை அப்படின்னு தெரியும். அழியாத பொருள் அம்பாள், அதனால் நிலைத்த பொருள். நிலைத்தன மெய்யும் மறைவன கண்டும் மறைவன பொய்யும் என கண்டு உறைவது ஞானம்னு சொல்லுவாள். நிலைக்கிறவ என்னைக்குமே அழியாதவ சத்தியவ. அதே மாதிரி இந்த சத்யசந்தான்னு ஏன் அம்பாளுக்கு பேர் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த காலத்தில் பாருங்கோ, ராஜா போய் ஒரு இது எல்லாமே ராஜா சம்பந்தமாகவே வருது. பொதுமக்களுக்காக ஒரு ராஜா நல்லா இருந்தால் அந்த ராஜ்யமே நல்லா இருக்குமோ இல்லையோ, அதனால் இந்த பிரார்த்தனையை சொல்லியிருக்கிறதுல என்னென்னா, ஒரு வார்த்தை சொன்னால் சொன்னபடி நடக்கணும். அதில் ஒரு வார்த்தை கூட மீறக்கூடாது. ராஜாலாம் வாக்கு கொடு சத்யாய ஸ்மிதா பாஷனா, காளிதாசனுடைய வாக்கு. தன்னுடைய வளவளன்னு பேசக்கூடாது. ராஜாலாம் நான் சொல்கிறேன், ஒரு சொற்பொழிவாளர் மாதிரி பேச முடியாது, ஒரு ஹாஸ்யமாக பேசுகிறது அப்படின்லாம் செய்ய முடியாது ராஜா உண்டையும். ஏன்னா அவ சொல்கிற வார்த்தை அப்படியே பழிக்கணும். அதே மாதிரி ஒரு பிரதிக்கை, ஒரு வாக்குறுதி கொடுத்தா அதை மீறக்கூடாது. சத்யாய ஸ்மிதா பாஷனா, எப்போவோ கொடுத்த வாக்குறுதி. ராமாயண கதைகளில் பார்க்குற போது தசரதன் தன்னுடைய மனைவிக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறது எப்போவோ சொன்னால், எப்போவோ அதை வந்து உறுதிப்படுத்துகிறாளோ இல்லையோ, என்ன சொல்கிறாளோ அது அப்படியே நடக்கும். அந்த குணம் ராஜாவுக்கு சுபாவத்தில் இருக்கணும். அந்த குணத்தை அம்பாளுக்கு ஏற்றுறான் இந்த இடத்துல. சத்யசந்தா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ஒரு கிராம தேவதை வழிபாட்டை சொல்லுகிற ஒரு அற்புதமான ஒரு தேவதை. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சத்யசந்தான காளி துர்கை, அதே மாதிரி மயான காளி. மயான காளிக்கு சத்யசந்தான்னு பேர். ஸ்மசானத்தில் காளி இருக்கும். இவன் மூணு பேருக்கு தான் இந்த நாமாவளி பொருந்தும். சத்யசந்தான அந்த காலத்தில் என்ன பண்ணுவா மன்னர்கள் அப்படின்னா, நாளைக்கு சண்டைக்கு போக போகிறா அப்படின்னா அவள் வச்சுருக்கிற வாளை வந்து பூஜம் நாலு கோல் வால் கோல்லாம் சொல்கிறா. ஒரு நல்ல மங்கள நாளில் நீராடி அந்த வாளுக்கு பூஜையெல்லாம் போட்டு அது வீதி சுற்றி வரும். அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா. இந்த புறநானூறு இதை பற்றி மிக அழகாக பேசுகிறது. எப்படிலாம் அந்த வாளுக்கு பூஜை போட்டிருக்கான்னு, அப்படி பூஜை பண்ணி உத்தரவுலாம் வாங்குவா. அப்படி வாங்கும்போது படை போர் தொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு தேவதைகிட்ட உத்தரவு வாங்கணும். அந்த தேவதையை தான் சத்யசந்தான்னு சொல்கிறோம். நான் இப்போ என்ன சொன்னேன்னா, இந்த துர்கை இந்த காளி கோயில் அப்படின்னு இதை சொல்கிறோம். ஆனால் இந்த துர்கை காளி கோயில்களில் இசக்கி அல்லது யக்ஷினி அப்படின்னு ஒரு தேவதை சொல்கிறா. அந்த தேவதை வந்து வாக்கு கொடுக்குமா. ராஜாக்கள் பூஜையெல்லாம் போட்டால், பூஜைனா சாதாரணமாகலாம் போடுறது இல்லை, வெத்தலை பார்க்க வாழைப்பழம் அதெல்லாம் கிடையாது. அரசன் வந்து பூஜை பண்ணுறான்னா அவ்வளோ செழிப்பான பூஜை, அதில் வீரர்கள் பலி எல்லாம் உண்டு. இந்த சாமிக்கு பலி வாங்குற சாமி, வீணே பலிகவர் தெய்வங்கள் பார் சென்று மிக்க அன்பு பூனேன்னு சொல்கிறார் அபிராமி பட்டர். பலிகவர் தெய்வங்கள் இருந்திருக்கு. அந்த பலிகவர் தெய்வங்கள் என்ன சொல்கிறதோ அது அப்படியே நடக்கும். அப்படி சொன்ன வண்ணம் என்ன என்ன சொன்னாலும் அப்படியே நடக்கும்.
அந்த குறி யார் சொல்லுவோன்னா சாமியாடின்னு ஒரு வம்சம் வந்துருக்கு. அவள் சொல்லுவா அந்த குறியை, இந்த பூஜை போட்டோன்னே சாமி வந்து பேசும். அதை சித்தாந்தம் என்ன சொல்கிறதுன்னா ஆவேசுவாதம்னு சொல்கிறது. அந்த தேவதை அவனுக்குள்ளே ஆவேசித்து பேசுகிறது, அவனுடைய வாக்கு பலிக்காது, அந்த தேவதையனுடைய வாக்கு பலிக்கும். அதனால் அந்த மாதிரி பூஜை பண்ணி அந்த சத்திய வாக்கு சொல்கிறாளோ இல்லையோ, அந்த வாக்கு சொல்கிறவாளுக்கு சத்தியசந்தான்னு பேர். அதான் அம்பாள் வந்து ஒரு மானுட உருவத்துக்கு உள் நுழைந்து ஆவேசித்து பக்தர்கள் கேட்கிற வார்த்தைக்கு வரத்தை கொடுக்குறவன். அவ என்ன சொல்கிறாலும் நடக்கும். இப்போவும் அந்த வழக்கம்லாம் இருக்குது. இந்த உடுக்க அடித்து சாமி வரவழைப்பா வர்ணனைன்னு சொல்கிறான், ஒரு மாதிரி சண்டை வாத்தியம்னு சொல்லுவோம் நாங்கள், தப்படிக்கிறது ஒரு விதமான ஒரு பெரிய டக்கான்னு ஒன்று இருக்குது, அது கையில் வச்சுன்னு சொல்லுவாள். அதை வர்ணனைன்னு பேர். அதை சொல்லுவாள் அம்பாள் எப்படி வருவா, அந்த வடிவம்லாம் சொல்லுவாள். அந்த மாதிரி வந்து வாக்கு கொடுக்குற ஒரு மனிதனின் மேல் ஏறி பேசுகிற பண்புடைய தேவதையைத்தான் சத்தியசந்தான்னு பேர். அது அந்தந்த சாமிக்கு ஒரு முறை வச்சுருக்காவா, அந்த முறைப்படி தான் அவ கரகம் எடுத்து சொல்லும், அந்த கையில் நெருப்பு சட்டியை தாங்கி சொல்லும், தீச்சட்டி ஏந்தி சொல்லும். அது கையில் தீச்சட்டியை எடுத்துட்டுனா அது சொல்கிறத பலிக்கும். மேலே கரகத்தை தூக்கி தலையில் வச்சுட்டா அப்படின்னு சொன்னால் அது கீழே விழவே விழாது, கடைசி வரைக்கும் அது சொல்கிற வாக்கு பலிக்கும். அதே மாதிரி சில சாமிக்கு வந்து இது தண்ணி அது நெருப்பு. சில பேர் அந்த உடுக்க வர்ணனைலாம் அடிக்கும்போது வந்து காலில் சலங்கை கட்டி சொல்லும், காலில் சலங்கை கட்டிடுவாள், அப்படி கையில் ஆடினான். சில பேர் வேஷம் போடுவாள், அந்த வேஷம்லாம் சாதாரணமாக தூக்கிலாம் நடக்க முடியாது மனுஷனால். ஆனால் அந்த வேஷம் போட்டு சாமி வந்ததுன்னா அப்படி ஒரு துள்ளல் இருக்கும். சில இடங்களில் என்ன பண்ணுவான்னா ஆடு வெட்டுவா, வெட்டி அப்படியே அது அந்த உதிரம். இது வந்து வரலாற்று பதிவாக நான் தயவு பண்ணி சொல்கிறேன், இந்த நாமாவளி ஒரு வரலாற்று பதிவாக எடுத்துங்க. அந்த வரலாற்று பதிவுகளே இப்படிலாம் கொடுத்துருக்கா, வேறு ஒன்றும் இல்லை. அதில் அந்த ஆவேசித்து சாமி பேசியிருக்கு, என்ன வெற்றி கிடைக்குமா அப்படின்னு கேட்பா அந்த பூசாரிக்கிட்ட. அப்படி கேட்டோன்னா அவரை வந்து கிடைக்கும், உத்தரவு தரேன் அப்படின்னு சொன்னால் அது கொடுக்க பூஜை போட்டு சில சமயம் உத்தரவே தராது, அப்படின்னா அவன் அந்த படைக்கு போக மாட்டான். அப்படி தந்திருத்து அப்படி உத்தரவு கொடுத்துருத்துனா வெற்றி நிச்சயம் உண்டு. அந்த மாதிரி எதிர்காலத்தை குறித்து சொல்லணும். சில பேர் கேவலி கேட்பா, சில பேர் அந்த விபூதி குங்குமம், அது ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு வழக்கம் வச்சுருக்கா. அந்த வழக்கத்தை கேட்டுட்டு அது அந்த அப்படி கேட்டுட்டால் மாற்ற மாட்டான், சாமிக்கிட்ட போய் கேட்க மாட்டான் எதுவும். அப்படி கேட்டுவிட்டால் அதை மாற்றக்கூடாது, அப்படியே என்ன சொல்கிறாலோ அதை அப்படியே செஞ்சிடணும், அப்படி அதை நடத்தி கொடுக்கும். குழந்தை பிறக்குமா அப்படின்னா ஆமாம் அப்படின்னா உத்தரவு கரெக்டாக அடுத்த வருஷம் அவனுக்கு. ராஜ்யத்தில் வெற்றி கிடைக்குமா, கிடைக்கும், அவ்வளோதான், அடுத்த வருஷம் அவன் ராஜ்யம் அந்த வெற்றியோடு வருவான். அப்படி வெற்றியாக கொள்ளையடிச்சுன்னு வந்த பங்கில் எல்லாருக்கும் வீரர்களுக்கு அந்த போரில் படை வீரர்களுக்கு கலந்துண்ட வாழ்க்கெல்லாம் பங்கு கொடுக்குறாளாம். அதில் தமிழ் இலக்கியங்களில் சொல்கிறா யாப்பருங்கலக்காரிகை அப்படின்னு நினைக்கிறேன். அதில் ஒரு உதாரண பாடல், அந்த பாடலில் இதில் வருது என்னென்னா, பூசாரிக்கு ஒரு பங்கு, குறி சொன்னால் பூசாரிக்கு ஒரு பங்கு அப்படின்னு, அவளுக்கு தான் சத்தியசந்தான்னு பேர். இந்த பூசாரி எல்லாருமே அந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாள். அவளுக்கு விக்கிரகத்தை விட தன்னுடைய ஆன்மாவில் ஏற்றிருப்பாள், இந்த சரீரத்துக்குள்ள சாமி வந்து பேசும். அந்த மாதிரி வாக்கு சொல்கிற சாமி அனைத்து சாமிக்குமே சத்தியசந்தான்னு தான் பேர். இந்த நாமாவளியை சொல்லி நம்ம சாமி கும்பிட்டால் குலதெய்வத்து கோயிலில் கும்பிடணும். அப்படி கும்பிட்டால் அதுக்குன்னு ஒரு சில முறை, குலதெய்வங்கிறது நேரில் பார்த்து பேசக்கூடிய சாமி, கனவுல வரும், அப்படி இல்லைன்னா யார் மேலேயாவது சாமி வந்து சொல்லும், அப்படியும் இல்லைன்னா கவிழி அடிக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயத்த நாம் செய்யலாமான்னு கேட்டு தெரிஞ்சு செய்யக்கூடிய அந்த வழக்கம் இன்று வரை இப்பொழுது வரை இருக்கிறது. அதை செய்து பயன்பெறுவோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.